பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் இப்படி ஒரு ஸ்லோகன் வந்து விளம்பரத்துறையில் தமிழில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த நேமுக்கு வந்து ஒரு கேட்சியான அந்த நேம் வந்து பிராண்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுக்காக பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும். அது எந்த ஸ்லோகன் எந்த ஆடு வந்ததுன்றதையும் பின்னடங்களை சொல்லுங்கள். ரைட், ராஜ் அண்ட் டிகே இந்த ரெண்டு பெயர்களுமே வந்து இந்தி சினிமாவில் வந்து ஒரு அளவுக்கு பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் கூடிய டைரக்டர்ஸ். ரெண்டு பேருமே வந்து ஆந்திர பிரதேசிலேருந்து போனவங்க. இவங்க நிறையா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இரட்டையர்கள் நிறைய பண்ணாலும் கூட கவனிக்கத்தக்க விஷயங்களாக வந்து ஃபேமிலி மேன்னு சொல்லலாம். அமேசான் ப்ரைமில் வெளியான ஃபேமிலி மேன், அதன் பிறகு வந்து ஃபர்சி, இந்த ரெண்டு சீரீஸுமே வந்து இவங்க வந்து அடிச்சிக்க முடியாது. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஸ் அண்ட் குலாப்ஸ். இந்த சீரீஸை வந்து ராஜ் அண்டிக்கே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி மேன், அதன் பிறகு வந்து ஃபர்ஸ்ட், இந்த ரெண்டுமே வந்து ஒரு நோட்டபிளான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வெப்சீரிஸ் ரெண்டுமே. அந்த வரிசையில் இவங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ண ஒரு டார்க் ஹியூமர் த்ரில்லர் சீரீஸ் தான் வந்து இந்த கன்ஸ் அண்ட் குலாப்ஸ். ஓகே, இதனுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பூஸ்டப் மாதிரி இருக்கும், அதை நிறைய பேர் மறந்துடுங்க, அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இப்போ விரிவான கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் ரிவ்யூவுக்கு ஸ்டே டியூன் வித் மீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணணும், அது வந்து சும்மா பேருக்கெலாம் கிடையாது. ஸோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வந்து இன்னும் நிறைய உத்வேகத்தோடு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கன்ஸ் அண்ட் குலாப்ஸ்னுடைய சீரீஸ் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ் அண்ட் டிகே தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் ஆந்திரப்பிரதேஷ், அங்கேருந்து போய் நம்ம பாம்பேயில் கலெக்ட் இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி மேன் அண்டு ஃபர்சி வந்து ஃபர்சி அவங்க பண்ணது தான். ஸோ இப்போ இந்த வெப்சீரிஸினுடைய தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஃபிட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு சீரீஸ், இதில் வந்து நாஸ்ட்ராலஜி கண்டு ரொமான்ஸை வந்து நைன்டிஸ் ரொமான்ஸை வந்து சொன்ன ஒரு சீரீஸு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நைன்டிஸில் நடக்கக்கூடிய ஒரு நாஸ்ட்ராலஜிக்கான ஒரு விஷயத்தை நம்ம இந்திய நிலப்பரப்பில் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த சீரீஸை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து பிரதான கதாபாத்திரங்களை ராஜ்குமார் அண்ட் துல்கர் சல்மான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த சீரீஸ்னுடைய காலகட்டம் எது அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஜிப்சி ஜீப் பார்த்துருக்கீங்களா, அந்த காலகட்டம் நைன்டிஸ் காலகட்டம். அதாவது ஒரு ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனை எடுத்து வச்சா அதில் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த லாக் அவுட்டை தான் நீங்கள் கால் டயலே பண்ண முடியும், ஏன்னா வச்சுருந்தா எல்லாருமே ஃபோன் பண்ணிடுவாங்கன்றதுக்காக லாக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ரோமிங்லாம் பண்ணும்போது, இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக பேசுகிறோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ரோமிங் பண்ணும்போது எதிர்க்கு வந்து டிஜிட்டல் நம்பர்ஸ் ஓடிட்டுருக்கும், எத்தனை அக்கௌண்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்றது ஏறிட்டாங்க, அதை வச்சு தான் நம்ம பேசணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். சரி, இந்த கன்ஸ் அண்ட் குலாப்ஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலாப்ஸ் அப்படின்ற ஒரு ஊர், அதில் என்னென்னா ஒப்பியம் வந்து கவர்மெண்ட்டே பயிரிடுது. அங்கே இருக்கிற விவசாயிகள் சட்டப்பூர்வமாக அவங்க லைசன்ஸ் கொடுத்து ஒப்பியத்தை வந்து பயிரிடுறாங்க. ஸோ இந்த ஒப்பியம் பயிரிடுறவங்க கவர்மெண்ட்டு போய் கொடுத்துடணும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த விவசாயிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேயே கொடுத்தாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை ஏக்கருக்கு நான் வந்து ஒப்பியம் பண்ணுறேன்னு லைசன்ஸ் வாங்கினா 3 ஏக்கர் 10 ஏக்கர் பண்ணி மிச்சத்தை வந்து பிளாக் மார்க்கெட்லாம் அவங்க வித்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரவுடி கூட்டமே அங்கே சுற்றிட்டு இருக்கு. அது வந்து சார், இது எதுக்கு சார் வந்து ஒப்பியத்தை வந்து கவர்மெண்ட்டே பயிர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மருத்துவ பலன்களுக்காக தான் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் நம்ம வந்து தேன் எடுக்கும்போது புறங்கையில் வாங்கி அப்படியே விட்ருவோமா, தொடச்ச போட்டுருவேன், நக்கி வைக்க மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு நக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன்னா கவர்மெண்ட்டே செஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய கருப்பு பக்கங்களை இந்த கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் வந்து பேசுது. ஒரு ஒரு ஒப்பியம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஊர், கவர்மெண்ட்டே சொல்கிற ஊர், அந்த ஊரில் ஒப்பியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஆஃபீஸர், அங்கே தன்னுடைய அப்பாவை வந்து சாவடிச்சவன் பழிவாங்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஸோ இப்படியான ஒரு கதை கலாம் முடிவு என்னன்றது தான் இந்த சிறு கதை. ஆக்சுவலி நாவல் அப்படின்றது வந்து ஒரு சாத்துக்குடி ஆரணம் மாதிரி, தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நீங்கள் பிரிச்சோம்னா தனித்தனி சொலையாக வந்து எடுத்துடலாம்.
நடுவில் கை வச்சு இழுத்தோம்னா நடுவில் சுலையாக வந்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா தான் ஒரு பழம். இதே தான் நாவல். இந்த இந்த சுலைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் லேயர்ஸ். இங்கே வந்து ராஜ்குமார் மெக்கானிக்கு அவங்க அப்பாவை கொலை பண்ண ஒரு சைக்கோவை கொலை பண்ணி ஆகணும். அந்த சைக்கோ அவன் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்தானோ நாலு குத்து நாலு குத்தில் சாவடிக்கிறான். அவன் அவன் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கான். இந்தாண்ட காஞ்சி வந்து ஒரு பெரிய காட்டலுக்கு வந்து ஒப்பியத்தை வந்து கொடுக்குறேன்னு வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு ரெண்டு குரூப் வேறு அடிச்சிக்குது. மீன்வாயில் வந்து நம்ம ராஜ்குமார் வந்து அப்பாவுடைய சாவுக்கு பழிவாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காதல் வேறு அவனுக்கு, இப்படி ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் துல்கருக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள் ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மீறி இதெல்லாம் இத்தனை லேயர் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்குள்ள ஒரு லவ், எத்தனை லேயர் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சாத்துக்குடி பழம் மாதிரி தனித்தனியாக பிரிஞ்ச சொல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா ஒரு பழம். இதுதான் வந்து ஒரு ஃபில்ம். இதை இவங்க எப்படி கையாண்டுருக்காங்க அப்படின்றது தான் இதில் பெரிய விஷயம். அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, படம் ஃபுல்லும் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஹியூமர், அதுதான் இந்த வெப்சீரீஸினுடைய பெரிய பலமான பார்க்குறது. 7 எபிசோடு மொத்தமே 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான். ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா ஏன் இதை வந்து நான் வந்து இதுக்கு வந்து நான் மார்க்கு கூட இப்போ சொல்கிறேன், இந்த இதுக்கு வந்து மார்க் வந்து 3.75 கொடுக்குறேன்னே வச்சுக்காங்களேன். ஆனால் இதுக்கு வந்து 4 கொடுப்பேன். ஏன் இதுக்கு வந்து 5-க்கு 4 கொடுக்குறேன்னா, எல்லாமே 1990. நீ எந்த ஃப்ரேம் வச்சாலும் அதில் இன்றைக்கு செல்ஃபோனோ இன்றைய யூஸ் பண்ணுற கலர்ஸோ காரோ பைக்கோ டிஷாண்டனோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு ஒரு ஃப்ரேமை தான் நீங்கள் வச்சாகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எடுத்துகிட்டு வைக்கணும். ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்ட்யூம்ஸு, அந்த ஹேர் ஸ்டைலு, அது இது லொட்டு சுக்கு கண்ணாடி ஃப்ரேம்லேருந்து எல்லாமே நாஸ்ட்ராலஜிக்காக வந்து நம்மளை வந்து அந்த காலகட்டத்துக்கே போதும். முக்கியமாக ஒரு ஃபோன் எடுத்து வைக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து ஃபோனை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணியிருப்போம், அதை லாக் எடுத்தால் தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதில் இந்த நாலு குத்து அந்த குல்ஷன் தேவையா வந்து யாருன்னா, நம்ம தஹாட் பார்த்தோம்ல, தஹாட் தஹாட்ல அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர். உண்மையிலே இதில் வந்து செம்ம ரோல் அது, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ்குமார் வந்து வெகுளியாக இருந்துக்கிட்டு அவர் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து வேறு லெவல். துல்கர் அது வந்து ஒரு சீரியஸ் நோட்லேயே அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாத்தோட அந்த சோட்டா காஞ்சின்ற ஒரு சின்ன இருப்பான், ஒரு அடியாளுக்கான பையனாக, அவன் ஒரு லூசு மாதிரி நான் தான் நிரூபிக்கணும் தான் நிரூபிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பண்டீன் அப்படின்ட்டு திப்போட ஃப்ரெண்டாக ஒருத்தன் வந்து மனோஜ் சர்மான்ற ஒரு நடிச்சிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரைட், இதெல்லாம் நான் வந்து இந்த ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று, இந்த இதுக்கான சினிமோடோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ்குமார் தான் சினிமோடோகிராஃபி. இது வந்து கோவிட் டைமில் இந்த இதை எடுத்து நிறைய கோவிட்ல வந்து நிறைய கேப்லாம் விழுந்து 2022 தான் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே முடித்தாங்க. ஆக்சுவலி இந்த ஷூட்டிங்கே அப்போ தான் முடித்தாங்க, நடுவில் கோவிட்லாம் இதை வந்து மாட்டிச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப விஷயம்னா, நம்ம சவுத் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா துல்கர் வந்து வெப்சீரீஸில் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறது. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டிஜே பானு சந்திரலேகாவா லேகாவா, இதெல்லாம் நம்ம ஊர் ஆட்கள். இன்னொன்று, இவங்க வந்து நம்ம ஆந்திராக்காரவங்க அப்படின்றதுனால அந்த சவுத் வாடா கொஞ்சம் நிறையவே இருக்குது. அது வந்து நிஜமானுமே அது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாத்தோட இந்த வெப்சீரீஸில் ரொம்ப பிடிச்சது டைலாக்ஸ் தான். உண்மையிலே பின்னி பிணறு எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். உண்மை ஒரு டைலாகு, 50 கோடி ரூபா வந்து நான் வந்து பிடிச்சி கொடுத்தேன் கவர்மெண்ட்டுக்காக அரசாங்க பணம், கடைசியில் அது யார் மேலேயுமே அந்த கேஸே எடுக்கல. ஆனால் நாம் வந்து ஒரே ஒரு ஒயின் பாட்டில் வாங்கிட்டோம்னா லஞ்சம்னு சொல்லி நம்மளை வந்து நாஸ்தி பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம்ன்றது எப்படின்னா, நம்மளை மாதிரி நேர்மையான ஆளுங்களை தட்டி வைக்கிறது தான் இந்த சிஸ்டமே அப்படின்னு சொல்கிற துல்கர் சொல்கிற அந்த டயலாக்ப்பா சான்ஸே இல்லை. சிஸ்டம் அப்படின்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது உள்ளார வரணும், அதுக்கப்புறம் தான் அதை திருத்தணும். இந்த மாதிரி நிறைய டயலாக் சொல்லலாம். எல்லாத்த விட இப்போ வந்து இந்த உண்மையை வந்து ஒருத்தங்கிட்ட நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த உண்மையை வந்து நீ ஹானஸ்டியாக இருக்கிற அப்படின்றதுக்காக தான் நீ அந்த உண்மையை எடுத்து சொல்கிற. இந்த உண்மையை நீ சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த உண்மையை நீ அவங்க மேலே பாரத்தை ஏற்றி வைக்க போகிற, அவங்க கில்ட்டோடு வாழணும். அது அவங்க வந்து இந்த வாழ்க்கையை வாழலாமா வேணாமான்னு ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிற மாதிரியான விஷயத்த அவங்களுக்கு வந்து நீ பண்ணுவேன். அதனால் ஒருத்தவங்க நேசிக்கிறேன்னா அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறத விட அவங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை செய்யு. நீ ஹானஸ்டியாக இருக்கிறனால உண்மையை சொல்லணும்னு சொல்லி அவங்க அதை மைண்டு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு அதை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து சித்திரவதை அனுபவிக்கிறத விட நீ சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற அந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து உண்மையிலே பின்னிட்டாங்க. எல்லாத்த விட ரொம்ப சூப்பரான விஷயம், இந்த ஷாலின் டிம்பிள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ராஜ்குமார் பண்டி அவங்க ஃப்ரெண்டும் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுலாம் வந்து உண்மையிலே அதான் இந்த வெப்சீரிஸை ரசிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ரைட், இந்த ஃபேமிலி மேன் ஃபர்ஸி இந்த மாதிரியான படங்கள் மாதிரி கொஞ்சம் கிளிப்பான விஷயங்கள் இந்த
வெப்சீரீஸ்லாம் ரொம்பவே குறைவு. ஏன்னா 90 ரொம்ப அடகோடகமாக இருப்பாங்கன்றதுனால அவங்க வந்து அது வந்து அந்த மாதிரியான விஷயம் ஒரு லிப்கிளாக கூட அவங்க வந்து வைக்கல அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இது மைனஸ் கிடையாதுயா, அப்பயும் காதல் இருந்தது, அப்பயும் காமம் இருந்தது, இப்போ மட்டும் நீங்கள் இதெல்லாம் காமிக்கிறீங்களே, ஏன் அப்போ வந்து வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நம்ம இப்படி வச்சோம் அவ்வளோதான். மற்றபடி இந்த வெப்சீரீஸு படம் அதாவது பார்க்கும்போது ஃபுல்லாக த்ரோ அவுட் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருந்தது அப்படின்றது தான் இதில் நம்ம இங்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடல்ட் கண்டென்ட்னா நீங்கள் வந்து கொலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப உறுத்தலான கொலைகளாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே. நம்ம இப்போ தலையெல்லாம் வெட்டிலாம் வந்து பறக்க விடுற மாதிரி குழந்தைங்களே பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து குறைவு தான். அதுதான் மேட்ரு. மொத்தம் 7 எபிசோடு, 1:40-45 நிமிஷம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேற என்ன, ஒரு நல்ல டார்க் ஹியூமரோட வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வெப்சீரீஸ்ன்றதில் மாற்றிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு நான் சொன்ன மாதிரி 3.75 கொடுத்த 7.5 கொடுத்துருக்கலாம், 3.75 கொடுக்கலாம். ஆனால் 4 கொடுத்ததுக்காக அந்த 90s நாஸ்டாலஜிக் அந்த விஷயங்களை கண் முன்னாடி எடுத்து வந்து நிறுத்துறதுக்காக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சினிமோகிராஃபிக்கும் ஆகவுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொடுக்குறோம். சில நேரங்களில் சில ஃப்ரேம்களில் இன்றைய காலகட்டத்தினுடைய குட்டியான அந்த மாதிரியான விஷயங்களும் சின்ன சின்ன அங்கங்கே தெரியுது. அதெல்லாம் நம்ம வந்து பூதகரை வச்சு பார்த்தா தான் தெரியும். மற்றபடி வந்து ஒன்று ஒரு என்ஜாயபிளான ஒரு வெப்சீரீஸ் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது, இந்திய பிராந்திய மொழிகளையும் அவங்க டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக க்ரைம் த்ரில்லர் டார்க் ஹியூமர் பார்க்குறவங்களுக்கு இது ஒன்று அற்புதமான வெப்சீரீஸ்னு சொல்லி நிறைவு சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சமீபத்தில் இந்த மாதிரி பார்த்து ரசித்த வெப்சீரீஸ் தயவு செய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது எனக்கு யூஸ்வாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஹாரர் வந்து அந்தளவுக்கு வேலைக்காது. பிரவீன் வந்து நிறைய ஹாரர் வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணப்பில் ஹாரர் வேணாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமான கதைகள் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்து சொல்லுங்கள். வேற என்ன, உங்கள் கருத்துக்கள் பின்னாடி தெரியப்படுங்க. மீன் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூட உங்கள் ஜாக்கிசேகர், நன்றி, வணக்கம். பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னு சில பெயர் சில இயக்குநர்கள் இருக்காங்க சார். பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அது பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்